ஹாய், வெல்கம் டு ஹோம் மேக்கர் ஹாபி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்த பேபியோட பாத் டப் பற்றின ஒரு ஸ்மால் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த பாத் டப் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ வாங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ் ஆகுது. ஸோ 1.5 இயர்ஸ் யூசேஜ்க்கு அப்புறம் தான் நான் இந்த வீடியோவே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வாங்கிறது வேர்த்தா இல்லையா அப்படின்றத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து ஒரு இதுவில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதனால் இப்படி இருக்குது. அழகாக ஒரு பாக்ஸில் வந்து இது பேக் ஆகி உங்களுக்கு வரும். அண்ட் இதோட பேக்கேஜெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் எங்கேயோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு மொத்தம் வந்து ஒரு 4 லேயர்ஸ் இருக்கும். ஸோ அந்த 4 லேயர்ஸ்க்குமே வந்து தனித்தனியாக வந்து ஏர் பம்ப் பண்ணுற அந்த இது கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் தனித்தனியாக தான் ஃபில் பண்ணணும். ஸோ ஒரே இதுவில் போட்டு அப்படியே பம்ப் பண்ணுற மாதிரி வராது. ஸோ இன்னருக்கு ஒன்று, அதுக்கு அடுத்த லேயருக்கு ஒன்று, அடுத்த லேயருக்கு ஒன்று, அடுத்த லேயருக்கு ஒன்று. ஸோ டோட்டலாக வந்து 4 வந்து உங்களுக்கு அந்த ஏர் வந்து போகிற அந்த ஹோல் வந்து கொடுத்துருப்பாங்க. வந்து அதை வந்து பம்ப் பண்ணுறதுக்கான அந்த ஏர் பம்ப்பை இதை வந்து வாயாலெல்லாம் ஊதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தயவு செஞ்சு ட்ரை பண்ணிடாதீங்க. பிகாஸ் இது வந்து அந்த மாதிரியெல்லாம் ஊத முடியல சத்தியமாக. ஸோ உங்கள்கிட்ட சைக்கிள் பம்ப் இருந்துச்சுன்னா அந்த சைக்கிள் பம்பை வச்சு கூட நீங்கள் பம்ப் பண்ணிக்கலாம். ஆர் கட்டாயமாக இந்த மாதிரி பம்ப் வச்சு தான் நீங்கள் வந்து பம்ப் பண்ண முடியும். எனக்கு தெரியல அந்த பலூன் அடிக்கிற பம்ப் வந்து எந்த அளவுக்கு இதில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஏதாவது ஒரு ஏர் பம்ப் வச்சு தான் இதை வந்து பம்ப் பண்ண முடியும். இந்த ஏர் பம்போட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 or 500 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் நான் வாங்கியிருந்தேன். அந்த டப்பை கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே சேர்த்து வந்து அரௌண்ட் 1100 அந்த ரேஞ்சுக்கு வாங்கியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் டப்பு, நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து குட்டியாக வாங்கினீங்க அப்படின்னா குழந்தை வளர வளர அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ வாங்கும் போதே கொஞ்சம் பெரிய சைஸ் டப்பாக வாங்கிறது நல்லது. 2 நாசில் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஒன்று குட்டியாக இருக்குது. பட் அந்த குட்டி தான் வந்து யூஸ் பண்ணி இந்த டப்பை வந்து நம்ம பம்ப் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உள்ளே வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே இதை பம்ப் பண்ணும்போது கீழே இருந்து போங்க. ஸோ மேலே அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கீழே பம்ப் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து கீழே வந்து ஃபஸ்ட்டு பம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அந்த கீழே இருக்க லேயரை பம்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்த லேயர் நீங்கள் பம்ப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் ட்ரை பண்ண உடனே, பிகாஸ் நான் எடுத்தோடனே ஃபஸ்ட் டைம் வாங்கினோடனே மேலே பம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே கீழே பம்ப் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வச்சு தான் நீங்கள் வந்து பம்ப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வாயிலெல்லாம் வச்சு சத்தியமாக ட்ரை பண்ணிடாதீங்க, ஒர்க் அவுட்டே ஆகாது. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஷேர் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன தான் டப்பில் வாட்டர் ஊற்றினாலும் இது ஃபுல் வாட்டர் வந்து குழந்தைங்களுக்கு ஊற்றாதீங்க. ஸோ அந்த செகண்ட் லேயர் அந்த எல்லோ கலர் வரைக்கும் மட்டும் வந்து நீங்கள் வாட்டர் ஊற்றுறது நல்லது. ஏன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா பாப்பா வந்து சப்போஸ் கிட்டாகி கீழே விழுந்தால் கூட வந்து ஃபுல்லாக வந்து மூழ்கிடுறாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதிலே வந்து இந்த காஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டியோடு நீங்கள் நடந்துக்கிறது நல்லது. ஸோ இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ ஒரு அந்த 2 லேயர் மட்டும் ஊற்றுங்க. ஸோ ஃபுல் வந்து குழந்தைங்களுக்கு ஃபில் பண்ணி வைக்காதீங்க. இது வந்து குளிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, உங்ககிட்ட ஒரு 7-8 மந்த்ஸ் பேபி இருக்குது அப்படின்னா, நீங்கள் டாய்ஸ் எல்லாம் போட்டு உள்ளே உட்கார வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க வெளியே நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு வந்து இது சேஃபாக இருக்குது. நானுமே வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ என் பையன் குழந்தையாக இருக்கும் போது இது உள்ளே உட்கார வச்சுட்டு நான் டாய்ஸ் எல்லாம் போட்டு விட்டுறேன். ஸோ இன்கேஸ் அவங்க அப்போ தான் வந்து உட்கார ஸ்டேஜ் இருக்கும். ஸோ அப்படி இப்படி ஃப்ளிப்பாகி விழுந்தால் கூட இது கொஞ்சம் அந்த ஏர் இருக்கிறதுனால ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. ஸோ அவங்களுக்கு தலையில் அடிபடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாமல் சேஃபாக இருக்குது. வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பர்பஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், லாஸ்ட் இயரும் பம்ப் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் வாங்கி ஒரு 1.5 இயர்ஸ் இருக்கும், இப்போ வரைக்குமே நல்லா தான் இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இந்த வெயிலில் அந்த மாதிரிலாம் காய வைக்காதீங்க, சீக்கிரமே வந்து போயிடும். ஸோ நிழலில் அந்த மாதிரி வந்து நீங்கள் குளித்ததுக்கப்புறம், குழந்தைங்க குளித்ததுக்கப்புறம் வச்சிங்க அப்படின்னா இதோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் அவ்வளோதான். ஸோ இது வந்து என் பேபி 8 மந்த்ஸ் இருக்கும் போது எடுத்த வீடியோ. ஸோ கரண்ட் வீடியோ வந்து நான் எடுக்க மறந்துட்டேன், அதனால் இந்த வீடியோ வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். எப்போவுமே குழந்தைங்கள விளையாட வைக்கும் போது கொஞ்சம் அந்த வாட்டர் லெவலில் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கம்மியாகவே வச்சு விடுங்க. அண்ட் நீங்களும் எப்போவுமே பக்கத்துலேயே இருங்க. இப்படி அப்படி சரி குழந்தை விளையாடிட்டுருக்குன்னா இப்போ இதை முடிச்சுட்டு வந்துடலாம், ஒர்க்கை முடிச்சிடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ எப்போ தண்ணியில் விளையாட விட்டாலும் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்.